செஞ்சியில் உள்ள கடை வீதிகளில் மளிகை பொருட்களை வாங்குவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் அப்பகுதியில் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் பரிமேலழகர் தரும் தகவல்களை கேட்கலாம். பரிமேலழகர், பொதுவாக 10 மணி வரைக்கும் மட்டுமே வந்து கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று ஒரு நாளைக்கு 25,000 மேல் பதிவாகி வரும் நிலையில் நோய் தொற்று கூறிய தமிழக அரசு நடவடிக்கை தீவிரமாக எடுத்து வருகிறது. ஆனால் ஒரு நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அறிவித்திருந்த நிலையில் செஞ்சி பகுதியில் காலை 6 மணி முதல் 8 மணி வரை காய்கறி மற்றும் மளிகை பொருட்களை வாங்க அனுமதித்திருந்தனர். ஆனால் பொதுமக்கள் யாரும் கடைபிடிக்காமல் காலையிலிருந்து 10 மணி வரையிலே சுமார் 1,000 மேற்பட்ட பொதுமக்கள் மளிகை கடைகளில் மற்றும் காய்கறி கடைகளில் கூடி கொண்டிருந்தனர். இதனால் சமூக இடைவெளி இல்லாமல் பெரும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கிறது. செஞ்சி சுற்றுப்பகுதியை மட்டும் சுமார் ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து 5 இருப்புகள் ஏற்படும் வகையில் இருப்பதால் நோய் தொற்று மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இதனால் செஞ்சி பகுதி முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நன்றி ராஜேஸ்வரி. பரிமேலழகர், விவரங்களுக்கு நன்றி.